சாதி சான்றிதழ் வழங்க கோரி சங்க ஊதியும் குடுகுடுப்பு வேடமணிந்தும் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமூப்பன்பட்டி, திருச்சுழி, தானிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களது குழந்தைகளின் எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பழுதடைந்துள்ள நியாய விலைக் கடையை புதுப்பித்து தரக்கோரி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அருங்குறுக்கை கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடை கடந்த சில மாதங்களாக பழுதாகியுள்ளது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். வயநாடு மண் சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மை தருமபுரி தன்னார்வ அமைப்பினர் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அரிசி, எண்ணெய், பிஸ்கட், குடிநீர், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை லாரி மூலம் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் சாந்தியிடம் ஒப்படைத்தனர். மை தருமபுரி தன்னார்வ அமைப்பினர் 2018ஆம் ஆண்டு கேரளா வெள்ள நிவாரண உதவி, 2021 மற்றும் 2023 சென்னை வெள்ள நிவாரண உதவி போன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய இரும்பு பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தாராபுரம் புறவழிச்சாலை மேம்பாலம் அருகே ஆர்எஸ்வி நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீபிரபு, ராஜேஸ்வரி ஆகியோர் இரும்பு கடை நடத்தி வருகின்றனர். கடையை வழக்கம் போல பூட்டிவிட்டு சென்ற நிலையில் திடீரென கடையில் மளமளவென தீ பரவத் தொடங்கியது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையில் இருந்த பல்வேறு பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் அருகே வழக்கறிஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் அவரை மயிலேறிப்பாளையம் பகுதியில் வைத்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது காரிலேயே தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காணாவலுக்கு பேருந்து நிறுத்தத்தில் சந்தேகப்படும் வகையில் நின்று கொண்டிருந்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த சசிகலா என்பவரை உதவி ஆய்வாளர் பிருந்தா தலைமையிலான காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் சசிகலா ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து முத்தனம்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் கவாஸ்கரிடம் கொடுத்து சில்லறையாக விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து சசிகலா உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் வைத்திருந்த 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு அருகே நீலவேணி அம்மன் கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. நெடுங்குணம் நீலவேணி அம்மன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நீலவேணி அம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள மகா திரிசூல பிடாரியம்மன் 3வது ஆடிவெள்ளியையொட்டி பல்வேறு வகையான பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆப்பிள், அன்னாச்சி, தர்பூசணி, மா, கொய்யா, மாதுளை, எலுமிச்சை உள்ளிட்ட 1 டன் அளவிலான பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிடாரியம்மன் திருவுருவத்தை பெண்கள் தரிசனம் செய்தனர். பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை கோயிலுக்கு வந்த பெண்கள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து சென்றனர். உதகையில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து உதகை கூடலூர் சாலையில் உள்ள நடுவட்டம் மற்றும் டிஆர் பஜார் போன்ற பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா பேரிடர் குழுக்களுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மலைப்பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள 3 குடியிருப்புகளை ஆய்வு செய்த ஆட்சியர் குடியிருப்பு வாசிகளை உடனடியாக வெள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர ஆலயத்தில் கெட்டுப்போன உணவுகளை விற்பனை செய்த வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு நாள்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் நீராடிய பின் யாசகர்களுக்கு பரிகார உணவை தானமாக வழங்குவர். இந்த பரிகார உணவுகள் தரமற்று மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்படுவது குறித்து அறிந்த உணவு பாதுகாப்பு துறையினர் விற்பனைக்காக வைத்திருந்த ஆயிரக்கணக்கான உணவு பொட்டலங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டதுடன் யாசகர்கள் வைத்திருந்த கெட்டுப்போன உணவு பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். ஓமலூர் சின்ன திருப்பதி ஆட்டுச்சந்தையில் ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடப்பட்டு வருவதை முன்னிட்டு சிறப்பு ஆட்டுச்சந்தை களைகட்டியது. ஓமலூர் சந்தையில் 1500 ஆடுகளும் சின்ன திருப்பதி சந்தையில் 2500 ஆடுகளும் இன்று ஒரே நாளில் விற்பனையாகின. அதிகபட்சமாக ஒரு ஆடு 45,000 ரூபாய் வரை விற்பனையானது. இரண்டு சந்தைகளிலும் சுமார் 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கையை வலுத்துள்ளது. திருத்தணி காந்தி சாலையில் செயல்பட்டு வந்த சார் பதிவாளர் அலுவலக கட்டடம் சிதிலமடைந்து காணப்பட்டதால் இதனை அகற்றிவிட்டு 1.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இக்கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் தற்காலிக இடத்தில் செயல்படும் சார் பதிவாளர் அலுவலகம் இட நெருக்கடியில் இருப்பதால் உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவரவும் வலியுறுத்தப்படுகிறது. திருச்சி சமயபுரம் கோயில் நுழைவாயில் தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான நுழைவாயிலில் இடதுபுற தூண் கட்டையில் லாரி மோதியதில் விரிசல் ஏற்பட்டது. தூண் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீட்சா புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆரோவில்லில் உள்ள தி அர்பன் கஃபே என்ற உணவகத்தில் 36 அங்குலம் கொண்ட மிகப்பெரிய பீட்சாவை வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் தயாரித்துள்ளனர். ஒரு பீட்சாவை 20 நபர்கள் வரை சாப்பிடும் அளவுக்கு இந்த பீட்சா பெரியளவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய வகை உணவான பீட்சாவை தென்னிந்திய முறைப்படி சமைத்து பரிமாறுவது சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உயர்மட்ட மின் விளக்கு இன்றி ஆரம்ப சுகாதார நிலையம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. வாசுதேவநல்லூர் பகுதியில் செயல்படும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாள்தோறும் 100க்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சுகாதார வளாகம் முழுவதும் முறையான பராமரிப்பின்றி புதர் போல காட்சியளிப்பதாகவும் இரவில் உயர்மின் கோபுர விளக்கு இல்லாததால் இருளில் அவசர சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது விரைவில் மின் விளக்கு அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். கொடைக்கானல் நகரை அடுத்த பேத்துப்பாறை வெங்கலவயல் பகுதியில் வாய்க்கால்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் பாசனத்திற்கு உதவும் வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கோட்டாட்சியரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட வாய்க்கால்கள் ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு 1 கிலோமீட்டர் முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆடி பெருக்கை முன்னிட்டு ஒரு கிலோ கோழி இறைச்சி வாங்கினால் அரை கிலோ இலவசம் என்ற அறிவிப்பால் இறைச்சி கடையில் அசைவ பிரியர்கள் குவிந்தனர். பரிக்கல் பகுதியில் இயங்கி வரும் இறைச்சி கடையில் ஆடி பெருக்கை முன்னிட்டு இலவச ஆஃபர் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் காலை முதலே முண்டியடித்துக் கொண்டு இறைச்சி கடை முன்பு குவிந்தனர். வாகனங்களில் திரண்ட கூட்டத்தால் கடையின் முன்பு புதிதாக வாகன நிறுத்தும் இடமே உருவாகிவிட்டது. சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டி கதவணை மின் நிலையத்தில் இருந்து காவிரி ஆற்றில் குதித்த விவசாயி அடித்துச் செல்லப்பட்டார். எடப்பாடியை அடுத்த கோனேரிப்பட்டி கதவணை மின் நிலையத்தின் பாலம் மீது நின்று கொண்டிருந்த விவசாயி கந்தசாமி திடீரென தண்ணீரில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காவிரி கரையோரத்தில் ட்ரோன் கேமரா மூலம் அவரை தேடும் பணியில் உறவினர்கள் ஈடுபட்டனர். அவரை கண்டுபிடிக்க முடியாததால் தற்போது தீயணைப்புத் துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வழிபட்டனர். ஆடி 18 பெருக்கை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநள்ளாறில் பக்தர்கள் திரண்டனர். அதிகாலை நடை திறக்கப்பட்டு சனீஸ்வரனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சனி பகவானை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருந்த நிலையில் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். குளசை முத்தாராமன் கோயிலில் சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் நடந்த விழாவில் 3011 பெண்கள் பங்கேற்றனர். தண்ணீர் நிரம்பிய சொம்பு, சட்டை துணி, வளையல், மண்டல் கயிறு, கண்ணாடி, சீப்பு ஆகியவை வைத்து வழிபாடு செய்தனர். கோவில் முன்பு அமர்ந்திருந்த அனைவரும் பக்தி பாடல்கள் பாடி அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கும்மியடித்து குலவையிட்ட மக்கள் மாங்கல்யம் நிலைக்க வேண்டி வழிபாடு செய்தனர். பின்னர் முத்தாராமனுக்கு சிறப்பு ஆராதனை நடந்தது. இதில் ஏராளமான பெண்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். பத்தி ஸ்டாண்ட்ல பத்தியை குத்தி வச்சுக்கோங்க.